இங்கே தானே இங்கேயே வச்சேன் எங்கன்னே தெரியலையே அடியே பூமாரி அடியே பூமாரி என்னம்மா எப்ப பார்த்தா நாய் நாய்னு கூப்பிட்டே இருக்கீங்க அடியே நான் ஒரு ஃபேஸ் கிரீம் வாங்கி வச்சேன்ல அது எங்க இருக்கு கோலா கோலா டிசி டிசினு ஒரு நேரம் இருந்துச்சு அதுவாம்மா சும்மா இரு அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு எங்க வச்சேனே தெரியலையே அம்மா என் முகத்துல புள்ளி புள்ளியா இருக்கின்றன அதை வாங்குனீங்க உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் சேர்த்து தான் வாங்குனேன் இந்த ராணி மாதிரி இருக்கே அது இந்த இருக்கு அம்மா அம்மா இங்கே இருக்கு ஆஹா என்ன ஒரு தெய்வீக மனம் சூப்பரா மணக்குதே அம்மா இது நம்ம ரூம்ல கற்பூரம் மணக்குற மாதிரி இருக்குல்ல எப்படியும் மணக்குதுடி வா ஃபேஸ்ல எடுத்து அப்ளை பண்ணிப்போம் போம் அம்மா அம்மா முகத்தை வந்து இங்க காட்டு ஐயா டை அடியே கூர்க்கிட்டவளே கத்தாதடி நான்தான் அம்மா அம்மா எனக்கெல்லாம் வேணாமா போடுடி அப்பதான் அந்த கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் மறையும் ஓகே வாமா நீயும் பாக்க பேய் மாதிரி தான் இருக்க அன்னைக்கு இப்ப மனிதம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ராணி என்னங்க சொல்லுங்க

அடிய குந்தாணி சாப்பாடு ரெடி ஆடி அடிய மூஞ்சில மூஞ்சிலடி கொத்தமல்லி சட்னி ராகி வச்சிருக்க நீ ஏண்ட கறியல்லி பூசி இருக்க

அப்படி உலகலகி ஐஸ்வர்ய ராய் மாதிரி இருக்க போறேன் காலர்ல சும்மா தமனாவெல்லாம் அடிச்சு தூக்க போறேன் பின்னே இந்த பாப்பாத்தி என்ன பாப்பாத்தி இந்த ஊரே என்னை விட அழகு கம்மியா தான் இருக்கும் எம்மா முகத்துல என்னமா சாணி எழுதி பூசிருக்க இது ஒண்ணு சாணி இல்லடி ஃபேஸ் கிரீம் என் முகத்தை வெள்ளையாக்க போற ஃபேஸ் கிரீம் உனக்கு வேணுமா ஃபேஸ் கிரீம் ஒன்லி மஞ்சள் பியூர் கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் நான் தேய்ப்பை குளிப்பேன் என் முகத்தை பத்தியே அப்படி மஞ்ச மஞ்சள் இருக்கு வேண்டான போடி நான் விடியக்கால எவ்வளவு அழகா இருக்கேன் மட்டும் பாரு விடியதால் அழகா இருக்கியா இல்லையோ இப்ப பாக்குறதுக்கு கொடூரமா பேய் மாதிரி இருக்க ஓடி போக்கத்தவளை நல்ல வேலை அப்பா இன்னைக்கு ஊர்ல இல்ல உன்ன மட்டும் பாத்தாரோ ஊரை விட்டா ஓடி போயிருப்பாரு உங்க அப்பா விடியதால வந்து பாத்து இன்னைக்கு சோக்கா வருவாரு சோக்கு அழகி கேளு செய்யக்கூடிய அற்புதமான ஃபேஸ் கிரீம் தான் இருக்கு கிரீம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப வெள்ளை ஆயிருவோம் வெள்ளை நீரமே வெள்ளை நீரமே ஃபேஸ் கிரீம் நீரமும் வெள்ளை நீரமே ஆ இப்படியே போய் படுத்துக்கலாம் காலையில எழுந்து பார்த்தா சும்மா ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது ஃபேஸ்

ஆமா நாம ஹாஸ்பிடல் போறோம் இவ எதுக்கு முக்காடு போட்டுருக்கா அப்ப என்னவா இருக்கும் ஐயோ நீலாம்பரியக்கா உங்களுக்கு என்னாச்சு அத ஏன் கேக்குற அந்த பாவகத்தி விட்ட பேஸ்கிரிவா வாங்கி போட்டு ஏன் மூஞ்செல்லாம் மஞ்சமஞ்சனா இருக்கு இங்க தானே கரும்புலியும் செம்புலியும் இருக்கேன்னு நீங்க அதான் கலர் மாத்தி விட்டாங்க போல ராணிக்கா வாங்கக்கா என்ன ராணிக்கா நீங்க மூஞ்சில துணிய முடிட்டு வந்திருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல பங்குனி மாசம் பத்தியா வெயில் ஜாஸ்தியா இருக்கு அதான் எனக்கு ஒத்துக்காதுல்ல

தெதெலயே ஒரு நல்லது மாதிரி நம்ம பாப்பாட்டிக்கு மட்டும் எதுவுமே ஆகலை போல ஐயோ ரா ஆனி நானும் அதுக்கு தாங்க மாஸ்க் போட்டு வந்திருக்கேன் ஐயோ ஐயோ உன் முக எவ்வளவு அழகா இருந்துச்சு இப்ப இப்படி ஐ சரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்ன பன்னாங்க ஆவள நம்ம சும்மாவே விடக்கூடாதுக்கா ஆமாண்டி கண்டிப்பா அடுத்தவேதா விக்க வரவல்ல அப்போ ஒரு 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 பலி பன்னீர் வண்டி வெள்ளை ஆர்க்கே ஆசைப்பட்டது தப்பா போச்சு எல்லாரும் கரு வந்து பார்த்தது பார்த்தா எனக்கு அந்த கடுப்பாவே இருந்து reclaim உங்களுக்கு எல்லாம் இதுவும் தேவை இதுக்கு மேலையும் தேவை வெள்ளைங்கிறது ஒரு நிறம் அது அழகு இல்லை அது போல கருப்புங்கிறது நிறம் அது குறைவு கிடையாது இதெல்லாம் காரணம் சின்ன பிள்ளை தெல்ல உங்க எல்லாத்தோட பேராசையும் தான் உங்களோட பேராசையை அவங்க பயன்படுத்தி காசாக்கிட்டாங்க ஸ்கின்னை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இயற்கையான முறையில் கடலை மாவு பைத்த மாவு அப்படி இல்லைன்னா மஞ்சள் இந்த மாதிரி எதையாவது தேய்க்கலாம் சரி எக்ஸ்ட்ரா போனால் குப்பமல்லி தேய்ச்சிக்கலாம் தலைக்கு சீக்கா பொடி யூஸ் பண்ணுங்க இதை விட்டுட்டு ஃபேஸ் கிரீம் ஷாம்பு இதெல்லாம் போடும்போது உங்கள் முடியும் அம்பா போகும் உங்க முகமும் கொஞ்சம் நல்ல சுருக்கம் ஆயிரும் சரி இப்பதான் சோப்பு ஷாம்பு யூஸ் பண்றது நார்மலா ஆச்சு அதுதான் யூஸ் பண்றதுல ஏன் இந்த எக்ஸ்ட்ரா கிரீம் வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் கெமிக்கல பேஸ்ல தடவுறீங்க அழகா இருக்க முகத்தை இப்படி நீங்களே அசிங்கமாக்கிட்டு வந்திருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்து போயிருக்கீங்களா இனிமேல் ரொம்பவே ஜாக்கிரதை இருங்க ஆரோக்கியத்துக்காகவும் அளவுக்காகவும் நம்ம சில பொருட்களை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அது எல்லாமே இயற்கையான முறையில் செஞ்சதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டையும் வாங்காதீங்க நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்துருக்கீங்களா அப்படி ஏமாந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல யேஸ்னு சொல்லுங்க அப்படி இல்லைனா நோன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கலர் சப்ஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல லைட்டான ஆல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க உங்க ஒவ்வொரு ஐடியாவையும் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் அதை கமெண்ட்ல சொன்னவங்களுக்கு தெரியும் எல்லாரோட ஐடியாவையும் நான் நோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் க்ரீம் வேணுமா சின்ன பொண்ணுக்கு கால் பண்ணுங்க